நிக்கியோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஒரு ஹரஹர மகாதேவி வாய்ஸில் சொன்னீங்கன்னா. இல்லை இல்லை வேணாம் வேணாம், நோ நோ நோ. இப்போ எந்த வாய்ஸ் பண்ணலாம், அப்பா வாய்ஸா? ஹரஹர மகாதேவிக்கு அண்ட் அது ஓ அப்பா வாய்ஸ், ஃபர்ஸ்ட் அப்பா வாய்ஸ். மயசாமி சார் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஒருத்தர் மீட் பண்ணார்னா, Hey darling, how are you? Hey, hey, what's up, man? Hey, nice to meet you. So that appa voice and mari oru sila nera flow la vandru adu catch paninga, but conscious panna konja appa po varu. Confirm a venuma thanni iruka oru chinna bottle thanni edavad கால் மேல கால் போட்டு உட்கார எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம். அமரம் பாட்டு நான் பாடினேன், நீங்களாம் கத்தி கத்தி கதறி கதறி கத்தினீங்கள், ரொம்ப நன்றி சுவாமி. ஓகே, நன்றி 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 ப்ரோ. ஆனா இதுதானே டைட்டிலு, இது மாதிரி ரெண்டு விஷயம் பேசணும். எங்க ஏன் பண்ணணும், இதுதான் கரடி. நீங்க இங்க நில்லுங்க, இங்க நில்லுங்க, இங்க நில்லுங்க, இங்க இங்க நில்லுங்க, இங்க நில்லுங்க. இந்த அது மேலவா இந்த இவ்வளவு பெருசு கொண்டு நிக்கிது, எங்க விடணும்னு கேக்குறாரு அண்ணே. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். ரெடி, ஏ எங்க பேர், அப்படிலாம் போக கூடாது, வா நேரா நில்லு. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அட்டென்ஷன். அற்புதமான வார்த்தைகளை வடிவமைச்சு கோர்த்து இணைச்சு திரு கு கார்த்திக் அவர்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த சாங்கோட டாக்லைன் வந்து ஆயா சோற்றில் கை, அப்படி வச்சுக்கலாம். ஆயா சோற்றில், ஓகே ஓகே. எந்த இடத்துக்கு எந்த பாடல் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு பாடல். இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு தேவைப்பட்டுச்சு. சரி, நம்ம எடுக்கிற படத்தோட டைட்டில் வேறு ஹரஹர மகாதேவிக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கட்டுமே யோசிக்கும் போது, சரி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு போது அந்த மியூசிக் டைரக்டர் அதுக்கேற்றமே இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ கார்த்திகை கூப்பிட்டோம், கூப்பிட்டு பாட்டு பண்ணலாம் அப்படிங்கும் போது, சார் சார் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க சார் நிப்பாட்டுங்க சார், இங்கே வாங்க, இதோ வரேன் வரேன். என்ன சார் என்ன சார், நிப்பாட்டுங்க சார், என்ன நிப்பாட்ட முடியாது நினைச்சீங்களா, நிப்பாட்ட முடியாது நினைச்சீங்களா, வயசானவன் நினைச்சீங்களா? யா யா செலவு பண்ணி எடுத்துட்டீங்க சார், நீங்க என்ன சார் எதுன்னு நிப்பாட்டுங்க. இல்ல நான் நிப்பாட்டிடுவா, நான் நிப்பாட்டி கட்டவா, சோவா சோவா. யார் நீங்க, உங்க பேர் என்ன சார்? நான் யாரா இருந்தானே சார், நீங்க யார் சார், நீ யாரு? நான் ஆங்கர் சார். ஆங்கர்னா சோத்துக்கு என்ன பண்றீங்க? ஆ சோத்துக்கு நாலு பேர் இருக்கு சார், ஆ நாலு பேர் கிட்ட ஷோ வாங்கி சம்பாதிக்கிறேன் சார். ஷோவா? இல்ல வேற ஏதோ ஷோன்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல இந்த ஷோ தானா சார்? என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லிரிசிஸ்ட் இவங்க தானா? என்ன சார் பாட்டது, என்ன பாட்டது? ஓகே ஓகே புரிஞ்சது, கலாச்சார காவலரா? ஆ நல்லா இருக்கு சார். கலாச்சார காவலர்களே வந்துட்டாங்க சார், இப்போ நீங்க பதில் சொல்லியே ஆகணும் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, லிரிக்ஸ் சார் என்ன சார், லிரிக் பாடுங்க சார், லிரிக்ஸ் பாடுங்க சார். இந்த ஹரஹர மகாதேவின்ற பாட்டுல பத்துக்கு பத்து வர உள்ள ஒரே நொரை நொரை பாத்தீங்களா, நொரையா? ஐயோ என்ன சார் கலாச்சார சீரழிவு, நொரை சார் நொரை. இருங்க சார், நொரை நல்லதுங்கிறீங்களா? விளக்கம் சொல்லுவார் சார், சொல்லுங்க
இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள லைவ்ல எல்லாரும் பார்த்து சார் நொறாலோ இரியா எனக்கு நொறதல் இரும்புல இருக்க நொறதல்ற வயசுல இருக்கவங்களுக்கு புரியாது இங்க இருக்க ஆடியன்ஸுக்கு புரியும் சார் நொறா நொறா வர அளவுக்கு பண்ணிருக்காரு சார் சோப்பு தூள் வச்சு இருங்க சார் அது வந்து அவர் சொன்னது வந்து சோப்பு போட்டு துணி துவைச்சு கூட இருக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கு அனகோண்டாவின் முட்டையை உடைச்சு அருளை பெற்றவர் சுவாமி பாத்தீங்களா சார் அனகோண்டா இனத்தையே அழிச்சுட்டாங்க இவங்கதான் முட்டையா பூரா அழிச்சு அனகோண்டா இனத்தை அழிச்சுட்டாங்க சார் என்ன சார் அனகோண்டா இனத்தை அழிச்சிட்டீங்களா அதுல ஒரு அருள் வருங்க அனகோண்டானாலே அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கு அனகோண்டானா ஸ்பெஷல் ஃபீலிங்கா அனகோண்டா புரியுதா லேடிஸ் சைக்கிளில் லிஃப்ட் கொடுத்து சொர்க்கம் தொடுவார் சுவாமிஜி சார் என்ன சார் லேடிஸ் சைக்கிள் எப்படி சார் லிஃப்ட் கொடுக்க முடியும் முன்னாடி கம்பியே இருக்காத சார் தம்பி 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 பின்னாடி கேரியர் தம்பி தம்பி பின்னாடியா கம்பி இல்லனா என்ன தம்பி கேரியரா சொல்லுங்க சார் கம்பி இல்லனா என்ன தம்பி அவர் பதில் சொல்லிட்டாரு சரி அடுத்த பாட்டுக்கு வருவோம் இந்த ஆயாசத்துல அதுல வந்து சார் 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 அது வந்து ஒரு நல்ல பாட்டு என்ன என்ன லிரிக்ஸ் சொல்லுங்க விவசாயங்களை பத்தி பேசி இருக்கு ஆயாசத்துல கை வைக்க கூடாது அப்படி விவசாயத்தை நல்ல நல்ல லிரிக்ஸ் சார் ரொம்ப நன்றி அருமையான லிரிக்ஸ் அடுத்து அடிக்கணும் பையன் பைய பையா பைய அடிக்கணும் பைய என்ன சார் இது பைய அடிக்கணுமா என்ன பைய ஆக்சுவலி நீங்க அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும் அதில் ஒரு பையை தேடி அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அந்த பையை அடிக்கிறது தான் அவங்க பிளான் ஸோ அதுதான் பாடலில் வருது கரெக்டட் மைண்ட் எங்கிருந்து வரீங்க நீங்கள் சார் சார் சும்மா இருங்க சார் யூ ஆர் ஸ்பாயிலிங் தி யங்கர் ஜென்ரேஷன் அது எதை படிங்க இப்பொழுது மாட்டுவார் இப்பொழுது மாட்டுவார் 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 இது வந்து பிகிலி பிகிலி பாட்டில் வருது ஜாலக்கு மாலக்கு ஜபிரு கெத்து ஆலக்கு சாலக்கு தட்டு குத்து ஜிகினி 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 ஜிகிடா சார் ஜாலி பண்ணு ஜாலி பண்ணணுமா ஜாலி பண்ணணுமா சார் என்ன சார் ஜாலி பண்ண சொல்றாருன்னா காசு சம்பாரி ஓகே மால் ஜாலி பண்ணு காசு சம்பாரி ஜாலி பண்ணி கஷ்டப்பட்டு காசு சம்பாரிக்காம இஷ்டப்பட்டு காசு சம்பாரி அது வந்து சூர்யா சொன்னதை நீங்க அப்படியே வேற மாதிரி ஈஸியா ஓஹோ அது வந்து நமக்கு கெத்து அப்படின்றத சொல்லிருக்கோம் சூப்பர் சார் மெசேஜ் மெசேஜ் அப்போ ஒத்துக்கலாம் அடுத்து போங்க அடுத்து போங்க அவ்வளவுதான் அவ்வளவுதானா முட்டி முட்டி உள்ள தள்ளு பிச்சு பிச்சு அள்ளு தள்ளு பாத்தீங்களா முட்டி 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 தள்ளணுமா சார் முட்டி இங்க வேற அது ஏதோ வந்து எதிர்பார்க்குது நீங்க சொல்லுங்க சார் ஏன்னா கொஞ்சம் வயசானாலே எல்லாமே தப்பு தப்பு தான் தோணும் சார் சார் என்ன சார் சொல்லுங்க என்னன்னா மொத்தமா அந்த கதையவே நம்ம சொல்லிட முடியாது இல்லையா அத பாக்கும்போது அதுக்கு என்ன மீனிங்னும் கண்டிப்பா புரியும் சூப்பர் சோ கதையிலேயே வருது இந்த எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான் அள்ளு தள்ளு ஒரே ஒரு சந்தோஷம் சோபனாவ பத்தி எதுமே அவர் கேக்கல யார் அது அந்த பாட்லயே இன்னொரு இடத்துல அடியே சோபனா சார் 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 ஐயோ எப்படி பேசுறாங்க பாரு அவங்க அதெல்லாம் எனக்கு எழுதி கொடுக்கல சார் போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுன்னு சொன்னாங்க சரி வருவோம் நம்மளும் பொழப்பு இல்லாம இருக்கோம்ல சார் விளக்கம் கிடைச்சிருச்சு சார் இல்ல சார் இதுல நான் கேஸ் போடணும் சார் இதுக்கு மேலே கேஸ் போடணும் ஆமா சார் போடுங்க சின்ன படம் தான் சார் பப்ளிசிட்டிக்கு பெருசா செலவு பண்ண முடியாது பேமெண்ட் எதுவும் வராதா பேமெண்ட் வராதா கேஸ் போடுறதுக்கு பேமெண்டா ஆமா சார் வேற எதுக்கு நாங்க இருக்கோம் நீ கிளம்பு சார் இங்க எதுவும் தேராது சரி அடுத்து ஒரு கமல் படம் ரிலீஸ் ஆயிருக்கா அங்க போய் பாத்துக்கிறேன் கண்டிப்பாக அந்த படமும் பிடிக்கும் உங்களுக்கு தட் இஸ் மை கேரண்டி நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னா சந்தோஷ்கிட்ட தான் சொல்லணும் இந்த கதை வந்து நிறைய